செய்திகள் தொடர்கின்றன. கேப்டன் பிறந்தநாள் ஆண்டுதோறும் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கேப்டன் பிறந்தநாளை ஒட்டி ஈரோடு வீரப்பன் சத்திரம் தனியார் மண்டபத்தில் 12 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அவர்களுக்கு தங்கத்தாலி உட்பட 50,000 ரூபாய் மதிப்பில் சீர்வரிசை வழங்கப்பட்டது. ஏழை எளிய மக்களுக்கு இலவச கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கேப்டன் அவருக்கு வாழ்த்துக்கள், அவங்க பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள். கேப்டன் எங்களுக்கு எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. 12 ஜோடிக்கு கல்யாணம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. எல்லா மக்களுக்கும் நல்லதை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈரோடு மாவட்ட கழக செயலாளர் இமயம் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற திருமண விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அவருடைய பிறந்தநாளை ஈரோட்டில் 12 ஜோடிகள் மணமக்களுக்கு இலவச திருமணம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து திருமணம் நடைபெற்றது. மற்றும் சீர்வரிசை பொருட்கள், சமையல் பாத்திரங்கள், அரிசி, பருப்பு, வெல்லம் ஆகிய அனைத்தும் அவர்களுக்கு சீர்வரிசை பொருட்களாக கொடுக்கப்பட்டது. பூந்தமல்லி படவேடு தோட்டம் பகுதியில் நடைபெற்ற கேப்டன் பிறந்தநாள் விழாவில் தேமுதிக எம்எல்ஏ அருண் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு கழகக் கொடியேற்றி வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சிதம்பரத்தில் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு தேமுதிக பொறியாளர் அணி சார்பில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை கடலூர் மாவட்ட செயலாளர் சபா சசிகுமார் துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இதில் பஞ்சுட்டி எம்எல்ஏ சிவக்கொழுந்து, விருத்தாச்சலம் எம்எல்ஏ பிவிபி முத்துக்குமார், திட்டக்குடி எம்எல்ஏ தமிழழகன் உட்பட கழக பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்ற ரிமோட் கார்கள் பந்தயம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. பெரிய கார்களில் உள்ள அனைத்து அம்சங்களும் இந்த ரிமோட் குட்டி கார்களிலும் உள்ளன. 15,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரையிலும் தரத்திற்கு ஏற்ப இந்த ரிமோட் கார்கள் கிடைக்கின்றன. பொதுவாக ஜெர்மனி, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலிருந்துதான் இந்த ரிமோட் குட்டி கார்கள் வாங்கப்படுகின்றன. பார்ப்பதற்கு பெரிய கார்களைப் போலவே காணப்படும் இந்த குட்டி கார்களை வைத்து கோவையில் பந்தயமும் நடத்தப்பட்டது. போட்டியாளர்கள் உயர்ந்த கட்டிடத்தில் நின்று கொண்டு இந்த குட்டி கார்களை ரிமோட் மூலம் இயக்கினார்கள். பேட்டரி மூலம் இயங்கும் இந்த கார்கள் மெத்தனால் மற்றும் பெட்ரோல் மூலம் இயக்கப்படுகிறது. ரேடியோ கண்ட்ரோல் மூலம் சுமார் 1,000 மீட்டர் வரை இந்த கார்களை இயக்க முடியும் என்பதால் போட்டியாளர்கள் மிகவும் வேகமாக இந்த குட்டி கார்களை இயக்கினார்கள். பார்ப்பதற்கு ஒரு கிராண்ட் ப்ரீ கார் பந்தயத்தைப் போலவே இந்த ரிமோட் குட்டி கார்களின் பந்தயமும் அமைந்திருந்தது. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ரிமோட் கார் பந்தயத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் வெண்ணிற ஆடை என கொட்டும் வெள்ளம் சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உயரமான மலைகளில் இருந்து ஊற்றெடுத்து பாறைகளின் வழியே வழிந்தோடி குன்றுகளின் உச்சியில் இருந்து கொட்டும் அருவிகளில் குளிப்பதில் உள்ள சுகமே அலாதியானது. அதிலும் குற்றாலம் அருவியை நினைத்தாலே அனைவரின் மனமும் புதுகலிக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளதால் குற்றாலத்தில் 5 அருவிகளிலும் வெண்ணிற ஆடை என தண்ணீர் கொட்டுகிறது. இந்த ஆண்டின் குற்றால சீசன் முடிவடையும் தருவாயிலும் அருவிகளில் தண்ணீர் வெள்ளமாய் கொட்டி சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருச்சி அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தூக்குப்போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி காந்தி மார்க்கெட் காவல்நிலைய ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் மூர்த்தி. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவரான இவர் தனது மனைவி மற்றும் மகன்களுடன் திருச்சி கே நகர் காவலர் குடியிருப்பில் வசித்து வந்தார். இந்த நிலையில் ஆய்வாளர் மூர்த்திக்கும் அவரது மனைவி சித்ராதேவிக்கும் அடிக்கடி பிரச்சினை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த மாதம் சித்ராதேவி தனது பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்று விட்டதால் ஆய்வாளர் மூர்த்தி மனமுடைந்த நிலையில் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. பலமுறை மனைவியை வீட்டுக்கு அழைத்தும் அவர் வராததால் விரக்தியடைந்த மூர்த்தி நேற்றிரவு மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குடும்ப பிரச்சினை காரணமாக இதே பகுதியில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு காவலர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. நெருப்பே இல்லாமல் 108 வகையான உணவுகளை சமைத்து சமையல் கலை நிபுணர் ஒருவர் சாதனை படைத்துள்ளார். லிம்கா சாதனைக்காக சென்னையில் இன்று நெருப்பு இல்லாமல் உணவு வகைகளை சமைக்கும் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்த அடுப்பு இல்லா அற்புத சமையல் சாதனை நிகழ்ச்சியில் பிரியாணி முதல் பாசுந்தி வரை 108 வகையான உணவு வகைகள் தயாரிக்கப்பட்டன. சமையல் கலை நிபுணர் கிரிஜா சுமார் 6 மணி நேரத்தில் இந்த 108 வகை உணவுகளை தயாரித்து சாதனை படைத்தார். ராஜ விருந்து சாப்பிடலாம் வாங்க. பிரியாணியிலிருந்து பாசுந்தி வரை அடுப்பில்லாத அதிவேக சமையலை இன்று நான் வெளியிட்டுள்ளேன். இந்த சாதனை வந்து மாணவர்களுக்கோ செய்து டெடிகேட் பண்றது. சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் இந்த இயற்கை சமையல் நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. உலகின் மிகப்பெரிய அடர்ந்த வனப்பகுதியான அமேசான் காட்டுப்பகுதிக்கு கீழே பூமிக்கு அடியில் மிகப்பெரிய ஆறு ஒன்று ஓடுவதை இந்திய வம்சாவழி ஆராய்ச்சியாளர் டாக்டர் வாலியா ஹம்சா கண்டுபிடித்துள்ளார். உலகின் மிக பழமையானதும் அடர்ந்த மரங்களையும் கொண்ட அமேசான் காடு மிகப்பெரிய மர்மங்களின் பிறப்பிடமாக உள்ளது. பிரேசில் நாட்டில் பறந்து விரிந்து கிடக்கும் இந்த இயற்கை அதிசயத்திற்குள் உயிர் வாழும் உயிரினங்கள் இதுவரை கணக்கிடப்படவில்லை. ஆராய்ச்சியாளர்களின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இருப்பிடமாகவும் அபாயகரமான விலங்குகளின் பிறப்பிடமாகவும் விளங்கும் இந்த அமேசான் காட்டு பகுதியை உலக விஞ்ஞானிகள் மும்முரமாக ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதேபோல் சுமார் 40 ஆண்டு காலம் அமேசான் காட்டை ஆய்வு செய்து வந்த இந்திய வம்சாவழி டாக்டர் வாலியா ஹம்சா தலைமையிலான குழு அமேசான் காட்டுக்கு கீழே பூமிக்கு அடியில் சுமார் 13,000 அடி ஆழத்தில் மிகப்பெரிய நதி ஒன்று ஓடுவதை கண்டுபிடித்துள்ளனர். சுமார் 6,000 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த நதி அமேசான் காட்டுக்கு இணையாக பூமிக்கு அடியில் ஓடுகிறது. இந்த நதிக்கு ஹம்சா என்று பெயரிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளால் ஹம்சா நதியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தொடர்ந்து பெய்த அடைமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கோண்டா, பரபங்கி, சித்தாப்பூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பலத்த மழை பெய்தது. இதில் பல கிராமங்களில் வீடுகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் வெள்ளத்தால் சூழப்பட்டன. வீதிகள் குளங்களாக காட்சியளிக்கின்றன. விவசாய நிலங்களில் பயிர்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. வெள்ளம் பாதித்த கிராமங்களில் வசித்து வந்தவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தனியார் படகுகள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தஞ்சமடைந்தனர். இதேபோல பஞ்சாப், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் பெய்துள்ள கனமழையால் பெருத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. ஏராளமான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் பலத்த மழை தொடர்ந்து பெய்ததால் அங்குள்ள 1,000,000 ஹெக்டேர் நிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் அங்கு விவசாயிகள் கடும் நஷ்டமடைந்துள்ளனர். அமெரிக்காவை அச்சுறுத்தி வரும் ஐரின் சூறாவளி விவரம் இடைவேளைக்கு பிறகு.